அனைவருக்கும் வணக்கம். நிதர்சனம் கல்வி மையத்திலிருந்து உங்க நரேஷன் பேசுறேன். ஸோ எல்லாரும் டென்த்ல வந்து எல்லாரும் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். பட் ஆனா எல்லாருக்கும் இடிக்கிற ஒரே ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ் தான். ஸோ அந்த மேக்ஸ்ல வந்து எப்படி ஈஸியா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். பிகாஸ் வந்து எல்லாருமே வந்து ஒரு எய்ம் வச்சிருப்போம், பட் ஆனா லீவுன்றதுனால ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். பட் ஆனா இது பார்த்தா அவங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். ஸோ ஈஸியா நீங்களும் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வாங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இது, நாட் ஒன்லி டாப்பர்ஸ் சுமாரா படிக்கிறவங்கன்னு இல்லை. ஸோ எல்லாருமே இதை ஃபர்ஸ்ட் இதை க்ரோத் த்ரூ பண்ணிட்டு அப்புறமா நீங்க அதன் அப்புறமா நீங்க வேற லெசன்ஸ் கூட நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட் டு ஸ்கோர் ஈஸிலி இன் டென்த் மேக்ஸ். ஸோ டென்த் ஈஸியா எப்படி ஸ்கோர் பண்றாங்கிறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்குல்ல, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். ஸோ அந்த சாப்டர்ல 10 மார்க் கேள்வி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல நீங்க ஃபுல்லா தரோவா இருந்தாலே போதும், 10 மார்க் கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்புறமா கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி 8 மார்க்ஸ். ஸோ அழகா நீங்க என்ன பண்ணலாம், தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்புறமா 1 மார்க் ரொம்ப 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 முக்கியம். நீங்க சென்டம் ஸ்கோரர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இடிக்கிற ஒரே ஒரு இடம் 1 மார்க் மட்டும்தான். ஏன்னா நீங்க வந்து ஒரு 8 லெசன் இருக்கு, அதுல வந்து 2 லெசன் ஒமிட் கூட பண்ணிடலாம். பட் ஆனா 1 மார்க் வந்து ஒமிட் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பா அவங்க புக்ல இருந்துதான் கேட்பாங்க. ஸோ ஒரு லெசனை நீங்க ஒமிட் பண்ணாலும் 2-3 மார்க் தள்ளி போயிடும். ஸோ எந்த ஒரு லெசனையும் விடாம 8 லெசன்ஸ்ல இருக்கிற 1 மார்க்கையும் அழகா நீங்க ஒன்னு விடாம ஒரு நாளைக்கு ஒரு 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லெசன்ல ஸோ எல்லா லெசனும் 20 இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு 20. ஸோ 8 நாள்ல நீங்க 14 மார்க் எடுத்துக்கலாம் சொல்லையா, சரிங்களா? ஸோ இது அப்புறமா தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? ஸோ அல்ஜிப்ரால எவ்வளவு மார்க் கேட்பாங்க, 10 மார்க்ஸ் கிட்ட கேட்க போறாங்க. ஸோ அந்த 10 மார்க்ஸ்க்கும் நீங்க என்ன பண்ணலாம், ஃபுல் தரவுல இருந்தா அதையும் அழகா ஸ்கோர் பண்ணலாம். லாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி அதுவும் உங்களுக்கு. ஸோ அதையும் நீங்க என்ன பண்ணலாம், அதுல இருந்து எவ்வளவு மார்க் கேட்க போறாங்க, 5 மார்க்ஸ் கேட்க போறாங்க, சரிங்களா? அந்த 5 மார்க்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், அழகா எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம கவர் பண்ணாலே போதும், மீதி லெசன்ஸ் எல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லெசனு கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி 1 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறமா தேர்ட் லெசனும் 8 லெசனும். ஸோ இதை மட்டும் நம்ம கவர் பண்ணாலே எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு பாப்போமா. ஸோ உங்களுக்கு முன்னாடி தான் என்ன போறேன். ஸோ எவ்வளவு வருது, 8, 8, 16, 20, 25, 55, 2, 3, 4, 5, 55 மார்க்ஸ். ஸோ இதை மட்டும் நம்ம கவர் பண்ணாலே போதும். ஸோ 55 மார்க்ஸ் கிட்ட வரப்போகுது. ஸோ இது கம்மி 55 மார்க்ஸ்ங்கிறது, நீங்க இதை கவர் பண்ணாலே அதிகமா மார்க்ஸே வரும். பிகாஸ் நீங்க இது மட்டும் கவர் பண்ண போறது இல்ல. ஸோ இதை தவிர்த்து இருக்கிற நிறைய லெசன்ஸும் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 70 above or 80 above நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம், சரிங்களா? இதை மட்டும் நீங்க என்ன பண்ணணும், இதை நீங்க போன்ல ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வால்பேப்பரா வச்சுக்கிறீங்களோ இல்ல உங்க இஷ்டம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் அழகா நீங்க ஃபாலோ பண்ணாலே 55 மார்க்ஸ். இதை தவிர்த்து நீங்க எடுத்தா கண்டிப்பா ஒரு 15 மார்க்ஸ் அதிகமா வரும். கரெக்ஷன் பண்ண போறவங்க யாரும் டஃபாவும் கரெக்ஷன் பண்ண போறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அழகா மேக்ஸ்ல கஷ்டமான சப்ஜெக்டே மேக்ஸ் தான், மேக்ஸ்லயே நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது. ஸோ நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை என்று கூறிக்கொண்டு நிதர்சனம் கல்வி மையத்திலிருந்து உங்கள் நரேஷன் தான். மகிழ்ச்சி.